அம்மா பெரிய நாயகி, உம் புகழ் பாட உனை போற்றி உன் பாதம் சரணடைந்தோம். அம்மா பெரிய நாயகி, உன் புகழ் பாட உனை போற்றி உன் பாதம் சரணடைந்தோம். அம்மா பெரிய நாயகி, உன்னை வாழ்த்தி பாட மனம் இசைந்து கோயில் செய்து உன்னை குடியேற்றி, உன்னை வாழ்த்தி பாட மனம் இசைந்து கோயில் செய்து உன்னை குடியேற்றி, தேரேறி நீ வீதி பலம் வரவே வரவே விழா எடுத்தான் பரூர் பாளையத்தான். அம்மா பெரிய தாயகி, உன் புகழ் பாட உனை போற்றி உன் பாதம் சரணடைந்தோம். அம்மா பெரிய தாயகி, என துன்பங்கள் தாங்கி வந்த மக்களின் துய தன்னை பணி என நீக்கி, மலையென துன்பங்கள் தாங்கி வந்த மக்களின் துய தன்னை பணி என நீக்கி, மனம் நிறை மகிழ்வினை தந்தாய் நீயே. மகிழ்வினை தந்தாய் நீயே, உன் அருளினை என்றென்றும் தாராய் நீயே. அம்மா பெரிய தாயகே, உன் புகழ் பாட உன்னை போற்றி உன் பாதம் சரணடைந்தோம். அம்மா பெரிய தாயகே, உன் புகழ் பாட உன்னை போற்றி உன் பாதம் சரணடைந்தோம். அம்மா பெரிய தாயகி. குருகுலமே வருக மங்கள
நாம் துடைப்போம். புதிய வானகமும் புதிய வையகமும் மலரும் நாளிது. புதிய இதயமும் புதிய ஆவியும் அணியும் நேரமிது. அலையன எழுவோம் அணியன திரழ்வோம் ஆண்டவரே சுவை புகழ்வோம். அலையன எழுவோம் அணியன திரழ்வோம் ஆண்டவரே சுவை புகழ்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் என்றும் உங்களோடு இருப்பதாக. ஏழாம் நாளான இன்று புனித அந்தோனியார் அன்பியம் வாக்குரான் கொத்து மற்றும் அணியாரன் கொத்து தங்களை திருப்பலிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நாம் நினைவு கூறுவது மனிதத்தின் நிறைவு மரியாள். இன்று நாம் நினைவு கூறுவது மனிதத்தின் நிறைவு மரியாள். மனிதத்தின் நிறைவாய் இதயத்தின் உறவாய் உயிருக்குள் உயிராய் உயிர்கள் அனைத்துக்கும் தாயாய் பெண்ணினத்தின் பெருமையாய் அரைவனைக்கும் கரங்களால் இருக்கும் அன்னை மரியா மனிதத்தின் நிறைவு. கானாவூர் திருமணத்திலே ரசம் தீர்ந்து போனது. வந்தோர் அனைவரும் சும்மா இருக்க அன்னை மரியா ஆண்டவரை தேடி ஓடுகிறார். மனிதத்தின் நிறைவு மரியா. கருவுராய் இயலாத எலிசபெத்துக்கு இது ஆறாம் மாதம் என வானத்துதர் உரைத்ததும் வயதான எலிசபெத்தின் வீட்டை தேடி ஓடுகிறார் மனிதத்தின் நிறைவு மரியா. கல்வாரியிலே தன் ஒரே மகனை சிலுவை பயணம் அனுப்பி வைத்து மரணம் வரை உடன் சென்று தன் மகனின் மரணத்தால் மனித குலத்தை வாழ்வை பாதைக்கு அழைத்து வந்தவர் மனிதத்தின் நிறைவு மரியா. மரியா வானம் சுமந்த பூமி, கடல் சுமந்த மேகம், தூய்மையும் தாய்மையும் ஒன்று சேர்ந்த கன்னி. உலகத்து மாந்தராலும் அன்ன மரியா போன்ற அழகு ஒருவரும் இல்லை. தூய்மையின் பிறப்பிடம், தாய்மையின் இருப்பிடம், அன்பின் கடல், அதிகாலை சூரியனாய் அவனியெல்லாம் வளம் வரும் அக்னி சுடர், விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியாய் ஆன்மாக்களை காக்கும் அன்பு சுடர். எங்கெல்லாம் மனிதன் வதைக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் அழுகையின் கண்ணீருமாய் மனிதம் தேம்பி நிற்கிறதோ, அங்கு அன்னை மரியா பெரிய நாயகியாய் அரவணைக்கும் கரங்களோடு வந்து நிற்பார். மரியின் வழியில் மனிதம் வளரும். மரியின் வழியில் மண்ணுலகம் காக்கப்படும். இதோ இந்த உன்னத பலியிலே மரியனையைப் போன்று நாமும் வாழ இந்த பெரிய நாயகி அன்னையின் வழியில் ஆண்டவரோடு ஒன்றிக்க வரம் கேட்போம். திருப்பலியில் முழு மனதோடு பங்கெடுத்து அன்னை பெரிய நாயகிக்கு பெருமை சேர்ப்போம். நம் இதயங்களை இயேசுவுக்கு காணிக்கையாக்குவோம். வாழ்க மரியே, மரியே வாழ்க. இன்றைய நாளை உபயம் செய்பவர்கள் அணியறியன் கொத்து, குழந்தை சவரி, ஆரோக்கிய மேரி, பாஸ்கா மேரி, இன்றி லியோ, ராஜேஷ்குமார், ஜாய்ஸ், அருள் சின்னப்பன், ஸ்மைலி, எபினேசன், ரியோ. இந்த குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேற வேண்டியும் உடல் நலத்திற்காகவும் பிள்ளைகள் நற்படிப்பிற்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றன. பின்வரும் கருத்துக்கள் அன்னைக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது.
குலப்பாகம், கிறிஸ்தராஜ், அன்பு சகாயம் இவர்கள் வீடு கட்டியதற்கு அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேற வேண்டியும். அணியறியான் கொத்து, குழந்தை சவரி, ஆரோக்கிய மேரி, பாஸ்கா மேரி, என்ஜிலியோ, பெரியநாயகம், அருள்தாஸ், விஜி, மார்க்ரேட், பிரசாந்த், ஸ்மைலி, எபினேசன், ராஜேஷ்குமார், ஜாய்ஸ், ரியோ, அருள் சின்னப்பன் அன்னைக்கு நன்றியாகவும், மேரிசன் போப், சோஃபியா குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும், அலன்சாம், அபன்சாம், ஆடன்சாம் பிள்ளைகளின் உடல்நலத்திற்காகவும் நற்படிப்பிற்காகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேற வேண்டியும். பிரேமா சேவிய ரொசாரியோ குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும், சேவிய ரொசாரியோ நல்ல உடல் சுகம் முன்னேற்றம் அடைந்ததற்கும் மேலும் நல்ல நற்சுகம் கிடைக்க வேண்டியும். அருள் ஜோதி, மேரி மெட்டில்டா, ஆஸ்டின், ஐன்ஸ்டீன் குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும் உடல்நலத்திற்காகவும், அருள் ஜோதி மெட்டில்டா 10ஆம் ஆண்டு திருமண நாள் அன்னைக்கு நன்றியாகவும், டி அந்தனசாமி ஆசிரியர், அலங்காரம், ரெக்ஸ், எழில் ஜான்சன், எம்எல்ஏ எடல் குயின் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும். பேரப்பிள்ளைகளோட உடல் நலத்திற்காகவும் நற்படிப்பிற்காகவும் பினாங்கன் ஜான் ரோசி குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும், பிரிசில்லா, பிரீனோ, சூரஜ் தேர்வில் வெற்றி பெறவும் உடல் சுகத்திற்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், பினாங்கர் சந்தனசாமி சகாயமரி குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் உடல் நலத்திற்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றன. பின்வரும் கருத்துகள் இறந்த ஆண்மையிலை பாற்றிக்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. கொலப்பாகம், குழந்தை இயேசு, நங்காத்தூர் மரியதாஸ் ராணி என்கிற பாத்திமா மேரியருடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும், திவ்யநாதன், ரத்தினம், சந்தனம், அந்தோணி மரியதாஸ் அருள்தாஸ் ஆரோக்கிய நிர்மல்ராஜ் லூர்து மரி ஆண்மையிலை பாற்றிக்காகவும், திவ்யநாதன் இறந்த 30ஆம் ஆண்டு நினைவு நாளாகவும், சாலமோன் வாத்தி குடும்பத்தில் மறித்த சபரியம்மாள், தேவசகாயம், வெள்ளரிப்பட்டு பெரியநாயகம், நிக்கோலாஸ் டட்நகர் லூர்து சாமி இவருடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும், மோரிசான் குடும்பத்தில் மறித்த வனத்தையன், சபரியம்மாள், செலின் ராணி, பிராங்க்லின், டோம்னிக், சிமோன் ஆரோக்கியமருடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றன. ஏற்றுதல். முதல் தீப ஒளியை ஏற்ற அருள் தந்தை லியோ புஷ்பராஜ் அவர்களை அழைக்கின்றோம். இரண்டாம் தீப ஒளியை ஏற்ற அன்பிய வழிகாட்டி அருட் சகோதரி ஜோஷி அவர்களை அழைக்கின்றோம். மூன்றாம் தீப ஒளியை ஏற்ற அன்பிய மூத்த உறுப்பினர் திரு அந்தோணிதாஸ் அவர்களை அழைக்கின்றோம். நான்காம் தீப ஒளியை ஏற்ற அணியறியான் கொத்து தலைவர் அவர்களை அழைக்கின்றோம். ஐந்தாம் தீப ஒளியை ஏற்ற வாக்குரான் கொத்து தலைவர் அவர்களை அழைக்கின்றோம். சகோதரிகளே, இன்றைய 7ஆம் நாள் நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கின்ற வாக்குரான் அணியறியான் கொத்தை சார்ந்த குடும்பங்களையும், புனித அந்தோணியார் அன்பிய குடும்பங்களையும், இறை மக்களையும் இறைவு நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு இந்த வழியிலே வென்றாடுவோம். அவருடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் இந்த வழியின் வழியாக நிறைவேற அவர்களுக்காக ஜெபிப்போம். மேலும் இந்த பலியில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த திருப்பலியிலே வென்றாடு அன்போடும் பாசத்தோடும் அழைக்கின்றேன். இன்றைய நாளில் இந்த தெய்வீக திருப்பலியை நிறைவேற்றி அன்னை வழியாக நிறை ஆசிரை நிறைவாக பெற்றுத்தர நம் மத்தியில் வந்திருக்கின்ற அருட்தந்தை லியோ விஜய புஷ்பராஜ், மேலாளர், பால்மாடி எஸ்டேட், ஏற்காடு, தந்தை அவர்களை வருகவென்று வரவேற்று இந்த தெய்வீக திருப்பலி வழியாக இறை ஆசிரை பெற்றுத்தர உங்கள் அனைவரின் சார்பாகவும் அன்போடும் பாசத்தோடும் அழைக்கின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
துயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி விரும்புருட்டு. நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் எண்ணி அதற்காக மனு வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியாலே அனைவரையும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, அமைதியாகுக, உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, படுத்துகின்றோ, உமது மேலான பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோ. ஆடவராகிய இறைவா, வாழ்வுலகரசரே, எல்லா வல்ல ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறிய தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்கவரே, எங்கள் மேல் இரக்கமாயோ. தந்தையின் மலபக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேலிறக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னர யாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்க கன்னிமரியாவின் மாட்சிக்குரிய விழாவை கொண்டாடும் நாங்கள்
உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் மது அருளின் நிறைவையிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடும் தூய ஆவியாரோடும் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக தந்தையே உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். இறை இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகத்தில் இறைவாக்கினர் எசையா வழியாக இறைவன் மக்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை பொழிய செய்து அவர்களை மகிழ்ச்சியடைய செய்கின்றார். நம்மை கடவுள் பார்வையிலும் நம் வாழ்க்கையிலும் நேர்மை உடையவர்களாக வாழ அழைப்பு விடுக்கின்றார். நேர்மையுடன் வாழும்போதுதான் கடவுள் அரும் அடையாளங்களை நமக்கு வழங்கி உண்மை வழியில் வழிநடத்துவார் என்பதை உணர்ந்தவர்களாய் இவ்வாசகத்தை கேட்டு நமதாக்குவோம். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். இயல் 61, இறைமுத்துக்கள் 9-11 முடிய. என் மக்களின் வழிமரபினர் பிற இனத்தாரிடையும், அவர்கள் வழித்தோன்றல்கள் மக்களின் நடுவிலும் புகழடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும், நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும், விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்கச் செய்வது போன்றும், தோட்டம் விதைகளை முளிர்க்கச் செய்வது போன்றும், ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தல செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என்னை காக்கும் இனிய மேய்ப்பனே, உன் அன்பை பாடுகிறே, உன் அன்பை பாடுகிறே. நீரைகள் நான் கண்டேன், கூரைகள் இனி இல்லையே. வசந்தம் நான் கண்டேன், வாழ்வில் பயமில்லையே. ஆண்டவரே என் ஆன்மாவினாயே, அமைதியின் நீர் நிலை
பாத்திரம் நிரம்பி வழிய ஆண்டவருங்களோடு இருப்பாராக, புனித லூக்காய் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆறாம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயா உள்ள நசரேத் என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தாராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மனம் ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக்க பெற்றவரே, வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு எனும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீதும் என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தன் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருதித்திருக்கிறார். கருவுற்ற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட இவருக்கு இது ஆறாம் மாதம். ஏனெனில்
கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விற்று அகன்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது பாதுகாவலியான தூய பெரிய நாயகி அன்னையினுடைய விழாவை, ஆண்டு பெருவிழாவை கொண்டாட இங்கே கூடியிருக்கிறோம், கொண்டாடி கொண்டு இருக்கிறோம், மகிழ்ச்சியில் இருக்கிறோம். அன்னையை நினைத்து பெருமைப்படுகின்றோம். அன்னை வழியாக இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்கிறோம். இதோ இன்றைய நாளிலே இறைவன் அன்னை மரியாளினுடைய அந்த அழைத்தலை பற்றிய அந்த செய்தியை நமக்கு கொடுக்கின்றார். முதலாவதாக நாம் இந்த விழாவை கொண்டாடுகிற பொழுது நாம் பெருமையோடு கொண்டாடுகின்றோம். நான் இந்த ஊரை நங்காத்தூரை சார்ந்தவன், நான் இந்த குடும்பத்தை சார்ந்தவன், எனக்கு இந்தந்த பெருமைகள் எல்லாம் இருக்கின்றன என்று சொல்லி நமது வாழ்வையும் நமது வாழ்வின் இயல்புகளையும் நினைத்து பெருமைப்படுகின்றோம். நல்லது. ஆனால் இந்த அழைத்தல் இறைவன் கொடுத்தது என்பதை நாம் ஒவ்வொருவருமே உணர வேண்டும். இன்றைய வாசகத்திலே பார்க்கிறோம், நற்செய்தி வாசகத்திலே இறைவன் அன்னை மரியாவை தனது திருமகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அதன் மூலமாக அந்த மீட்பை கொடுப்பதற்காக அன்னை மரியாவை தேர்ந்தெடுக்கின்றார். இந்த தேர்ந்தெடுத்தல் என்பது அன்னை மரியாவினுடைய அந்த பெருமையோ அல்லது அவர் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையினுடைய திறனோ அதற்கு உதவியாக இல்லை. மாறாக இந்த அழைத்தல் என்பது இறைவனின் முழுமையான கொடையாக அவருக்கு கிடைக்கின்றது. இந்த கொடையை பெற்ற அவர், அவரது உணர்வு எப்படி இருக்கிறது? பயந்து போகின்ற அல்லது தனது தாழ்ச்சி உணர்கின்ற ஒரு நிலையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இறைவனுக்கு நன்றியோ அல்லது இறைவனுக்கு பெருமையோ நாம் சேர்க்க வேண்டுமென்றால் முதலிலே இறைவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்கின்ற அந்த உணர்வு நம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் இருக்க வேண்டும். இந்த அழைத்தலை நாம் பெற்றிருக்கிறோம் நம்ம தகுதிக்காக, அல்லது நான் பெற்றிருக்கிற இந்த வாழ்வின் தகுதியான இந்த வாழ்வை வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக அல்ல என்பதை நாம் உணர வேண்டும். மாறாக இறைவன் என்னை அழைத்திருக்கிறார் என்கின்ற அந்த உணர்வு, அது கொடை என்பதை உணர்கின்ற அந்த உணர்வு தான் முதலில் இந்த விழாவிற்கான அடிப்படையாக இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இறைவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த விழாவிலே கலந்து கொள்ள, இந்த விழாவை கொண்டாட, ஒன்று கூடி இறைவனுக்கு நன்றி சொல்ல, அன்னை மூலமாக இறைவனுக்கு நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நமது தகுதியின்மையும் அந்த நேரத்தில் உணர நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இது அடிப்படை. எனவே நமது உள்ளத்தை தயார் செய்யவும் நமது வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கவும் இந்த நேரத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த அழைத்தலை. இரண்டாவதாக, அன்னை மரியா இந்த அழைத்தலை பெற்ற பிற்பாடு இறைவனுக்கு நன்றி உள்ளவராக, அர்ப்பணிப்பு உள்ளவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதோ ஆண்டவரது அடிமை. இது எப்படி நிகழும் என்று கேட்டு, மரியா, இறைவன் உன்னை அழைத்திருக்கிறார், ஆவியானவர் உன் மீது நிழலிடுவார் என்று சொல்லினப்பாடு இறைவனை முழுமையாக நம்பி அவருக்கு நன்றி உணர்வோடு தன்னை அர்ப்பணிக்கின்றார். இந்த விழாவானது அதற்குத்தான் அழைப்பு கொடுக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ நாம் இங்கே ஒன்றாக கூடியிருக்கிற பொழுது இந்த திருவிழாவின் மைய கருத்தாக, மைய உணர்வாக இருக்க வேண்டியது நன்றி உணர்வு. இறைவன் கடந்த காலங்களிலே இந்த பாதுகாவலி வழியாக ஆண்டாண்டு காலமாகவும் அல்லது கடந்த காலத்திலே, கடந்த வருடத்திலே நமக்கு செய்த எண்ணற்ற நன்மைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எத்தனையோ விபத்துக்கள் ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றியிருக்கலாம், அல்லது நல்லவைகளை அள்ளி தந்திருக்கலாம், வரங்களை வாரி தந்திருக்கலாம். இவற்றிற்கெல்லாம் நன்றியுள்ளவர்களாக நாம் வாழ்வதற்கு இந்த விழாவானது அழைப்பு கொடுக்கிறது. இந்த நன்றி உணர்வு ஏதோ நன்றி இயேசுவே, நன்றி கடவுளே என்று சொல்வதோடு மட்டும் நின்று விடாமல் நமது வாழ்வை முழுமையாக கொடுக்கின்ற அந்த அர்ப்பணிப்பாக அமைய இன்றைய வாசகமானது அழைப்பு கொடுக்கிறது. அன்னை மரியா தனது வாழ்வை
இதோ ஆண்டவரது அடிமை என்று சொன்ன ஒரு பாடு முழுமையாக தன்னையே அர்ப்பணித்து தனது வாழ்வு முழுவதையும் ஆண்டவருக்காகவே அர்ப்பணிக்கிறார். அந்த குழந்தை இயேசுவோடு ஒன்றித்திருந்து தனது மகன் சிலுவையிலே அறையப்படுகின்ற அந்த நாள் வரை, அதோடு மட்டுமல்ல அதற்கு பிறகும் திருச்சபையின் ஒரு அங்கத்தினராக முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்டு வாழ்வதை நாம் பார்க்கின்றோம். இத்தகைய அர்ப்பணிப்பு தான் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த விழாவிலே கொடுக்கப்படுகின்ற அழைப்பு. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த விழா நமது அழைத்தலை நமக்கு உணர்த்த வேண்டும். நாம் பெற்றிருக்கின்ற அழைத்தல் நாம் பெற்றிருக்கின்ற அந்த பெருமைக்காக அல்ல, மாறாக இறைவன் கொடுக்கிற கொடை என்பதை உணர்ந்து இறைவனுக்கு முழுமையாக நம்மை அர்ப்பணித்து நன்றி கூறுவோம். நன்றி உணர்வு உள்ளவர்களாக நன்றியோடு இந்த விழாவிலே பங்கெடுப்போம். ஆண்டவர் இயேசு தனது அன்னை மூலமாக நம் ஒவ்வொருவருக்கும் அளப்பரிய வரங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நமது தேவைகளுக்காகவும் நமது சமூகத்திற்காகவும் இந்த திருச்சமூகத்திற்காகவும் மன்றாடுவோம். மண்ணுகளுக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் அன்பு இறைவா. திருச்சபையை வழி நடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரும் உமது பணியின் மேன்மைகளை உணர்ந்து அன்பு நிறைந்த சமுதாயத்தையும் மனித நேயத்தையும் உருவாக்கும் கருவிகளாக செயல்பட வேண்டிய அருளையும் உடல் உள்ள ஆன்மநலம் தந்து காத்திட வேண்டும் என்று புனித பெரிய நாயகி அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழிநடத்தும் எம் இறைவா, இன்றைய நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கும் புனித அந்தோனியார் அன்பியம் வாக்குரான் அனேரியன் கொத்துகளை சார்ந்த அனைத்து குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். அவர்களை நிறைவாக ஆசிர்வதியும் உம்மீதும் அன்னை மரியாள் மீதும் அதிக அன்பும் பக்தியும் கொண்டு வாழவும், குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து பகிர்ந்து சமாதானத்தோடு வாழ அருள் வரங்களை தந்தருள வேண்டும் என்று புனித பெரியநாயகி அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்தோருக்காகவும் இறைவனிடம் வேண்டுங்கள். நன்மைகளின் ஊற்றே எம் இறைவா, இவ்வுலகில் நிகழும் வன்முறை செயல்களான கொலை, கொள்ளை, தீவிரவாதம், இனவெறி தாக்குதல் போன்றவைகள் நீங்கி மனித நேயமானது புத்துயிர் பெற்று சிறந்த சமூகமாக மாற்றம் பெற்றிட அருள் தர புனித பெரிய நாயக அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, இன்றைய திருப்பலியை நிறைவேற்றும் அருள் தந்தையர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இறைவா, இவர்கள் உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து காத்திடவும் உமது விருப்பம் எதுவென்று அறிந்து அதன்படி தங்களது இறைப்பணியை ஆற்றி மக்களை விசுவாசத்திலும் தெய்வ பக்தியிலும் அழைத்து செல்வதற்கான அருளை தந்தரள வேண்டும் என்று புனித பெரியநாயகி அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என்றும் வழி நடத்தும் இறைவா, பல்வேறு தேவைகளுக்காக மன்றாடும் அனைத்து மக்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக குழந்தை பாக்கியம், திருமண வரம், கடன் பிரச்சினை தீர்தல் மற்றும் ஏழைகள், அனாதைகள், ஆதரவற்றோர், முதியவர்கள், யாரும் கவனிக்கப்படாத நிலையில் உள்ள பெற்றோர்கள், பிள்ளைகள், கைவிடப்பட்டவர்கள், குடும்பத்தில் சமாதானம் வேண்டுவோர் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களின் கண்ணீரையும் கவலையையும் போக்கி கருத்துக்களை நிறைவேற்ற வேண்டும் என்று புனித பெரிய நாயகி வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவு விழாவிலே மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வைப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவுகூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழறையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் கண்ணுற்று அவர் வழியாக மனிதரின் மீட்பான காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இறக்க பெருக்கை எல்லா காலங்களில் நீடிக்க செய்து வருகின்றேன். ஆகவே அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுனை காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்டத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இனங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தராயர், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருமணம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வாரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரே,
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உம் அதிகரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி எங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி எங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுனுடைய அமைதியை அறிவித்து வாழ்த்துவோம். இதோ இறைவனின் சமரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற ஆண்டவர், நமக்கு வரங்களை வாரி தருகின்றவர். இந்த ஆண்டவரது விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியேற்றவன். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமேன். என்னை வைத்திட
அனைவரும் இணைந்து புனித பெரியனாகிய நிவழியாக இறைவனை நோக்கி மற்ற ஆடவும். இரக்கமும் கருணையும் நிறைந்த பெரியனாகி தாயே, வீரமா முனிவரால் பாடி புகழப்பட்டவரே, விண்மீன்களால் அலங்கரிக்கப்பட்டவரே, நங்காத்தூரில் வீற்றிருந்து திருவடி நாடி தேடி நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் வரும் உம் அடியார்களின் உள்ள உடல் ஆன்ம தாகத்தையும் ஏக்கத்தையும் தேவைகளையும் கடை கண் பார்த்து உதவி புரிபவரே, உன் திருமைந்தன் இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. நீவீர் பரிந்து பேசுவதால் இந்த ஆலயத்தில் இருக்கின்ற நோயாளிகள் எல்லாம் குணம் பெறுவார்களாக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ள உடல் ஆன்ம சுகம் கிடைப்பதாக. மகப்பேறு இல்லாதவர்களுக்கு மகப்பேறும், நல்ல வரம் வேண்டி வருபவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையும் கிடைப்பதாக. எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் உண்மையான அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் குடிகொள்வதாக. படிக்கும் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பும், வறுமையில் வாழ்வோருக்கு நல்ல வாழ்வும், வேலையற்றோருக்கு நல்ல வேலையும் கிடைப்பதாக. முதியவர்களையும் பெற்றோர்களையும் இளைஞர்களையும் குழந்தைகளையும் விதவைகளையும் இறை ஊழியர்களையும் விண்ணக ஆசிரால் நிரப்புவீராக. நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்களுக்குள்ளும் உங்களை வழிநடத்த உங்கள் முன்னும் உங்களை காப்பாற்ற உங்கள் நடுவிலும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். அனைவரும் அமர்வோம். அன்பு விஜய புஷ்பராஜ் மேலாளர் பால்மாடிஸ் எஸ்டேட் ஏற்காடு அவர்களுக்கு உங்கள் அனைவரின் பெயராலும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புவைக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய திருவழி மாட்டை ஏழாம் நாள் நம் நாளை சிறப்பித்த வாக்குரான் அணியறியான் கொத்தை சார்ந்த குடும்பங்களுக்கும் இன்றைய திருவழி மாட்டை சிறம் சிறப்புமாக சிறப்பித்து தந்த புனித அந்தோனியார் அன்பிய குடும்பங்களுக்கும் இறை மக்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளையும் இங்கே குழுமையிருக்கின்ற இறை மக்கள் அனைவரின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நம் அழைப்பை ஏற்று இந்த தெய்வீக திருப்பலி வழியாக அன்னை மரியாளனுடைய இறை ஆசிரை நிறைவாக பெற்றுத்தந்த அருத்தந்தை லியோ விஜய புஷ்பராஜ் அவர்களை வாழ்த்துகின்ற வண்ணமாகவும் நம் நன்றியை தெரிவிக்கின்ற வண்ணமாகவும் நம்முடைய வேதியர் திருவாளர் ஜார்ஜ் அவர்கள் தந்தை அவர்களுக்கு இந்த நூலாடையை போர்த்தி நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள். அனுபவிக்க சகோதர சகோதரிகளே, நான் தலைக்கட்டு பணம் பாதி பணத்துக்கு மேலே வராமல் இருக்குது, பாதி பணத்திற்கு மேல் வராமல் இருக்கின்றது. எனவே தலைக்கட்டு வரி செலுத்த வேண்டிய சகோதர சகோதரிகள், உங்கள் கொத்து தலைவர்களிடம் அதற்கான பணத்தை தலைக்கட்டு. ஆண்டவரே, விண்ணகமன வாழ்வூட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு கண்ணியிடம் பிறந்தவும் திருமகனை இவ்வருள் அடையாளத்தின் வழியாக ஒட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை வேண்டுகின்றோ. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம் திருப்பலி நிறைவேறிற்று. வந்தோம்